ஈசாவில் கோலாகலமாக தொடங்கிய யக்ஷா திருவிழா மகா சிவராத்திரியை முன்னிட்டு 3 நாள் கொண்டாடம். மகா சிவராத்திரி விழாவை முன்னிட்டு 3 நாட்கள் கொண்டாடப்படும் யக்ஷா கலை திருவிழா கோவை ஈஷா யோகா மையத்தில் இன்று கோலாகலமாக தொடங்கியது. கோவை ஈஷா யோகா மையத்தில் 30வது ஆண்டு மகா சிவராத்திரி விழா மார்ச் 8ஆம் தேதி மிக பிரம்மாண்டமாக கொண்டாடப்பட உள்ளது. இதை முன்னிட்டு இந்திய பாரம்பரிய கலை வடிவங்களை ரசித்து உணர்வதற்காக நடத்தப்படும் யக்ஷா கலை திருவிழா இன்று தொடங்கியது. இந்நிகழ்ச்சி கலாச்சாரம், இசை மற்றும் நடனத்தின் செறிவை பறைசாற்றும் விதமாக உலக புகழ் பெற்ற கலைஞர்களை கொண்டு நடத்தப்படுகிறது. அதன்படி இந்த ஆண்டு விழா இன்று மார்ச் 5 தொடங்கி மார்ச் 7ஆம் தேதி வரை நடக்க உள்ளது. இத்திருவிழாவின் முதல் நாளான இன்று கங்கா மருத்துவமனையின் இயக்குநர் மருத்துவர் திரு ராஜா சபாபதி அவர்களும் சமூக வலைதள பிரபலமும் புகழ்பெற்ற திரைப்பட நடிகையுமான திருமதி அருணா முச்சர்லா ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு விழாவை தொடங்கி வைத்தனர். இந்நிகழ்ச்சியின் தொடக்க நிகழ்ச்சியாக இந்துஸ்தானி இசைக்கலைஞர் திரு பண்டிட் சஞ்சீவ் ஐயங்கர் அவர்களின் இசை நிகழ்ச்சி நடைபெற்றது. 3 தலைமுறைகளாக பாடி வரும் இவர் இதுவரையில் உலகளவில் 200க்கும் மேற்பட்ட நகரங்களில் இசை நிகழ்ச்சி நடத்தியுள்ளார். சிறந்த கர்நாடக இசைக்கலைஞருக்கான தேசிய விருது உள்ளிட்ட பல விருதுகளை பெற்றுள்ளார். இவர் நிகழ்த்திய இசை விருந்தில் இவரோடு அஷின்யா ஜோஷி தபலா, அபிஷேக் சிங்கர் ஹார்மோனியம், சாய் பிரசாத் பாஞ்சல் தம்பூரா உள்ளிட்ட புகழ்பெற்ற இசைக்கலைஞர்கள் பலர் பங்கேற்றனர். யக்ஷா திருவிழாவின் 2வது நாளான நாளை வித்வான் குமரேஷ் குழுவினரின் வயலின் இசை நிகழ்ச்சி நடைபெற இருப்பது குறிப்பிடத்தக்கது. இந்த கலை நிகழ்ச்சியின் ஈஷாவில் உள்ள சூரியகுண்டம் மண்டபம் முன்பாக தினமும் மாலை 7 மணி முதல் 9 மணி வரை நடைபெறும் இந்நிகழ்ச்சியை பார்ப்பதற்கு அனுமதி இலவசம்.